Hi guys, welcome to Vaiman Vlogs. நாளுக்கு நாள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய கேட்ஜெட்ஸோட ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. அதே டைம்ல தான் நம்மளுடைய சேனல்லேயே வந்து நிறைய வந்து கேஜெட்டான ஸ்மார்ட் வாட்சஸ், இயர்பாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சில ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், அந்த மாதிரி வந்து கேஜெட்ஸ் எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த வாரமும் நம்ம ஒரு இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சீப்பான ஸ்மார்ட் வாட்சஸ், அதாவது பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆப்பிள் இல்லை வந்து மற்ற ஏதாவது கம்பெனியில் வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5,000 இல்லை குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்சை வாங்க முடியும். ஆனால் அதே ஸ்மார்ட் வாட்ச், அதே கேப்பபிலிட்டி இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு வந்து கம்மி விலையில், குறைஞ்ச விலையில் இருக்கிறது தான் என்னுடைய விருப்பம். நான் அதை தான் வந்து ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டில் போய் பார்த்துட்டு எந்த ஸ்மார்ட் வாட்ச் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்தையுமே நான் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி நம்ம என்ன பார்க்குறோம், என்ன அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றத பேனரில் இப்போ நான் போடுறேன். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை நாம் அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா வாட்சுக்கு மேலே உங்களுக்கு ஹை வாட்ச் அப்படின்னு போட்டுட்டு ஹை வாட்சோட சிம்பிள் போட்டுட்டு ஹை வாட்ச் 6 போட்டிருக்கு. சைடில் வந்து T500+ அப்படின்னு போட்டிருக்கு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த பக்கம் ஸ்பேஸ் அலுமினியம் கேஸ், அப்புறம் வந்து 44mm சீரீஸ் 6 அந்த மாதிரி போட்டிருக்கு. ரெண்டு பக்கமும் அதுதான் போட்டிருக்கு 44mm. இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பேம்ப்ளெட் இருக்குது. அந்த பேம்ப்ளெட்டில் சின்ன டாக்குமெண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க. அது வந்து சைனீஸ் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இதை எடுத்துகிட்டு ஓரமாக பார்த்தோம்னா அதோட ஒரு ஸ்ட்ராப் இருக்குது இந்த வாட்சுக்கு, ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ராப். இந்த ஸ்ட்ராப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டைலர் இருக்குது. டைலரையும் எடுத்து ஓரமாக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு சார்ஜிங் பேடு இருக்குது, அவ்வளோதான். இந்த பேடில் உங்களுக்கு இங்கே பின் இருக்குது. மற்றபடி இது உள்ள ஒன்றுமே இல்லை, வெறும் பாக்ஸ் மட்டும்தான். இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டைலர் இருக்கு. ஓகே, ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். ஓகே, ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு நல்ல பெரிய வைப்ரேஷன் வருது. வைப்ரேஷன் மட்டும் வர்றது இல்லாமல் உங்களுக்கு அதோடு சேர்ந்து நல்ல ஒரு அருமையான எப்படி சொல் ஒரு ஒரு சவுண்டோடு தான் அவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர். உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் என்னென்ன பேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல அனிமேஷனாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ஃபோனில் எப்படி வருமோ அதே மாதிரி இது இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 மொத்தம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 என்னை பொறுத்த வரையும் 10 ஃபேஸஸ் இருக்குது இதில். நல்ல ஒரு சூப்பராக தான் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நீங்கள் வந்து SOS பட்டனு, அப்புறம் வந்து இந்த மெனுஸ், அதெல்லாம் எல்லாமே காமன்லி யூஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டச் பண்ணோம் அப்படின்னா மெனுஸ் வருது. மெனுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 3 ஐகான்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த 3 ஐகான்ஸ் ஸ்டைலில் தான் இருக்குது. இதை நம்ம மூவ் பண்ணுறோம், டச் பண்ணால் மெனுஸ் வந்து உங்களுக்கு ரோல் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறைய செட்டிங்ஸ்லாம் வருது. இதில் நம்ம இப்போது செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வர இருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் வந்து ப்ளே ஸ்டோரோட இது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட், அலாரம், அதுக்கப்புறம் வந்து கால்குலேட்டர்ஸ், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் மானிட்டர் அது எல்லாமே இருக்குது. மியூசிக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது மட்டும் உங்களுக்கு மெசேஜ் செக் பண்ணுறது. டயலர் பேட்ஸும் இருக்குது உங்களுக்கு, அதுக்கு நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மேக் பண்ணோம் அப்படின்னு இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷனும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது உங்களுக்கு. அது வந்து சிம்பிளாக வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணுமான்னு கேட்குது. அப்புறம் சர்ச் டிவைஸ் கொடுக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களோட நியர்பை டிவைஸ் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆயிரும். இது நார்மலாக வழக்கம் போல் எல்லா நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் இதில் வந்து கால் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கால் வந்துச்சுனாலே இதில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது. இது நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டயலர் இருக்குது, டயலர் க்ரௌன் இருக்குது. க்ரௌன் வந்து ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகலை, சும்மா வந்து ஒரு ஸ்டைலுக்காக கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி மட்டும் நம்ம வந்து டயலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு சென்சார்ஸ் ஒர்க்காக தான் நம்ம ட்ரை பண்ணலாம். ஹார்ட் பீட் ஓகே ஓகே, பிபி செக் பண்ணுறது வருது ஓகே. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து சென்சார்ஸும் உங்களுக்கு வந்து ஆன் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது சென்சார்ஸும் ஆன் ஆகுது, பிபியும் செக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேறு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த கேலரிஸ் இது செக் பண்ணுறது, ஸ்லீப் டைம் செக் பண்ணுறது, பிபி எல்லாமே வந்து இதில் பக்கவாக இருக்குது. கேலரிஸ் ரன் டைம் எல்லாமே இங்கே நல்லா மானிட்டர் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டிஜிட்டல் டிஸ்பிளேயும் வருதுங்க உங்களுக்கு, அதாவது அனிமேட்டட் டிஸ்பிளே அந்த மாதிரியே வருது. திரும்பி நம்ம மெனுஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா செட்டிங்ஸில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே நம்ம பார்த்தோம்னாவே தெரியுது செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் டு ஸ்விட்ச், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செட்டிங்ஸ், ப்ளூடூத் செட்டிங், ரைஸ் எல்இடி ஆன், அதாவது நம்ம வந்து இது நம்ம வந்து ஆன் பண்ணோன்னா இதாகும் பார்த்தீங்களா, கையை தூக்கணும்னா உங்களுக்கு வந்து இதாகும் பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. கிளாக்கு சவுண்ட் இருக்குது இங்கே பாருங்கள், கிளாக்னா உங்களுக்கு வந்து அலாரம் கிளாக், இதில் என்ன நம்ம டைம் சேஞ்ச் பண்ணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. பேக் போயிட்டு சவுண்ட்ஸ்னால் உங்களுக்கு நிறைய ரிங் ஒன்லி அலர்ட் டைப், ரிங் ஒன்லி ரிங் டைப்பு, இதில் பாருங்க ரிங் டோன்லாம் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வாட்ச்லையும் அப்படி இருக்காது, இதில் பாருங்கள் இதுலேயே 5 ரிங் டோன் கிட்ட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது உண்மையிலே, நம்ம எந்த வாட்ச்லேயும் பார்த்ததில்லை. அதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டோனும் வந்து 5 டோன் வரையும் செட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டோன் இல்லை 2 டோன் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அலர்ட் டைப் உங்களுக்கு இருக்குது. பேக் வந்தீங்கன்னா அதோடய வால்யூம் டிஸ்பிளே, உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே டைப் வந்து என்னென்னு கேட்குறது, அந்த ஸ்டைல் வந்து என்னென்னு கேட்குது. மெயின் மெனு ஸ்டைலு உங்களுக்கு வந்து மெயின் மெனு ஸ்டைலுமே 4 ஸ்டைல் இருக்குது. மெயின் மெனு ஸ்டைல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து நீங்கள் இதை விட ஹை ஆக்கிக்கலாம் பிரைட்னஸ், பட் ஆனால் நான் லோ ஆக்குறேன். அப்போ தான் நம்ம கேமராவில் வந்து ரொம்ப கிளியராக தெரியும், இல்லைன்னா நம்ம கேமராவில் தெரியாது. ஓகே கொடுக்குறேன். அப்புறம் ஸ்க்ரீன் டைம் அவுட் நம்ம 10 செகண்டாக 15 செகண்ட்ஸாக அதையும் நம்ம மாற்றிக்கலாம். ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து இன்புட் அதாவது பாஸ்வேர்ட் லாக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஸ்லைட் டு ஸ்விட்ச் அதுவும் இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணுறது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இது கரெக்ட் பண்ண இது கம்மி பண்ணனாலும் உங்களுக்கு டிஸ்பிளே பிரைட்னஸும் இன்னும் நல்லா சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட 10 ஃபேஸ் கிட்டே இதுலேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வேறு நம்ம டவுன்லோட் பண்ணோம். இந்த பேம்ப்ளெட்டில் பார்த்தோன்னா அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பேம்ப்ளெட்டை பார்த்தோம் அப்படின்னா இதிலேயே வந்து நம்மளுக்கு போட்டிருக்கு என்ன ஆப் அப்படின்றத பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாம் இதில் வந்து போட்டிருக்கு. இப்போ நாம் இதில் நம்ம இதை போடலாம், இந்த ஸ்டாப்பை போடலாம். ஸ்டாப் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும், இல்லை கரெக்டாக ஸ்டாப் இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம கையில் போடலாம். நீங்கள் கையில் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்குது, நல்லா சூப்பராகவும் இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் ஆரம்பிச்சிருக்கு பரவாயில்ல, பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லா பெசில்லெஸ்ஸாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு கைக்கு வந்து நல்ல ஸ்போர்ட்டி லுக்காகவும் இதை கொடுக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்னலாம் பிடிச்சிருந்துச்சு, இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் எங்களை வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான ஆதரவுலாம் ஐ மீன் எங்களுக்கான அந்த ஊக்கத்தை கொடுக்கும். இதோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.